எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாக்டவுனில் எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது? வீட்டில் லாக்டவுன்லேயே இருக்குது. லாக்டவுனில் இருக்கமே வெறும் போர் அடிக்குதே, என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே போரிங்காகவே இருக்கேட்டு எவ்வளோ நேரம் தான் அவங்க மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்ருப்பீங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக்டவுனில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். போர் அடிக்காமல் இருக்க, டைம் நீட்டாக ஸ்பெண்ட் பண்ணால் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒர்க் அவுட்டு. நார்மலாக எப்பவுமே வந்து நமக்கு பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணும், நிறைய ஆப்ஸ் இருக்குது, கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறையா ஃபிட்னஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அதில் சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணும், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே நிறையா இருக்கும். சைட் பை சைடு யோகாவும் இருக்கும், யோகாவும் ட்ரை பண்ணுங்கள். புதுசு புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஃபிட்னஸ் ரீதியாக. அது உங்களுக்கு ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் விச் அது உங்களோட இம்யூன் பவரை கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒர்க் அவுட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கிதுங்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது விச் மீன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்களாம் வந்து ஏற்கனவே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜாபில் இருந்திருப்பீங்க. அந்த ஜாப்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்படி நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணணும், என்ன நம்ம லேகா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு அடுத்து என்ன ஸ்கில் டெவலப் பண்ணலாங்கிறத பார்த்து நீங்க அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். உட்டமி, அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன்ல வந்து வெப்சைட்டு, நிறைய வெப்சைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கோர்ஸ் சொல்லி தருவாங்க, ஃப்ரீ கோர்ஸு, பெய்ட் கோர்ஸு, அது மாதிரி இருக்கும். பெய்ட் கோர்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுனில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க போயிட்டு எது வேணுமோ கற்றுக்குங்க. இப்போ உங்க ஃபீல்டுக்கு ரிலேட்டடானது கற்றுக்கிட்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. அது டெவலப் பண்ணி நெக்ஸ்ட்டு போக போக வந்து அடுத்த பொசிஷனுக்கு போகிற மாதிரி உண்டான ஸ்கில்ஸை வந்து எடுத்து டெவலப் பண்ணி நீங்கள் அதை ஏர்ன் பண்ணுங்கள். அடுத்தது மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெடிடேஷன். நார்மலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதிக ப்ரெஷர் இருக்கவங்க தான் வந்து அது ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். லாக்டவுன்லேயும் வந்து வீட்டில் இருந்து அதிகமாக ப்ரெஷர் ஆகணும்னு நிறைய பேர் இருப்பீங்க. மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள். மெடிடேஷன் ட்ரை பண்ணுறதுக்கு நிறையா என்ன சொல்கிறது, யூடியூப்பில் வந்து நிறையா சேனல்ஸ் இருக்குது. எது ஆர் பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க எந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை கற்றுக்கிட்டு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து மன அமைதி கிடைக்கும். உங்களோட இன்னர் பாடியோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் மூலியமாக தான் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ மெடிடேட் பண்ணுங்கள் டெய்லியும். ரொம்பலாம் பண்ணணுன்னு இல்லை, ஒரு 15 to 20 minutes டெய்லி பண்ணிங்கன்னா கூட போதும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபோர்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லாத்துக்குமே லாக்டவுனில் தேவையான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மணி, காசு. காசுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய ஆன்லைன் ஜாப்ஸு, ஒர்க் ஃப்ரம் ஹோமு எல்லாமே இருக்குது. எல்லாருமே மொபைல் கையில் வச்சுருப்பீங்க, லேப்டாப் பயன்படுத்துகிறவங்க இருப்பீங்க, நெட்டு வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இதெல்லாம் நமக்கு வீணாக வெறும் கேம் விளையாடுறக்கும், வீடியோஸ் பார்க்குறக்குமே பயன்படுத்திகிட்டு இருக்கணும்? ஆன்லைன் ஜாப்ஸ் நிறையா இருக்குது, தேடுங்க. வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி இருக்குது, அதையும் ஆன்லைனில் தேடி நீங்கள் எடுத்து பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுங்க, அமௌண்ட் கொடுப்பாங்க. வெளியே போகணும் அவசியம் இல்லை, கம்ப்ளீட் ஃபுல்லாமே ஆன்லைனே தேடி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பண்ணி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, டேட்டா என்ட்ரி ஜாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஃபிலியேட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. விச் ஒரு நிறையா பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க சில வெப்சைட்ஸ்லாம் ப்ராடக்ட் சேல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா. அது போக சில ப்ராஜெக்ட்ஸ் அது நிறைய இருக்கும். ஐடிலேயே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி, உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன ஜாப் வேணுமோ எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க. ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா, புக்ஸ் படிங்க. ரீடிங் புக்ஸ் ரொம்ப சிறப்பான ஹேபிட்ன்னு பார்த்தீங்கன்னா புக் ரீட் பண்ணுறது தான். ஏன்னா வந்து நமக்கு ஒவ்வொரு நாள் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், டைம் ஈஸியாக ஸ்பெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா புக் ரீட் பண்ணுறதுலாம். நிறைய பேர் வந்து புக் எடுத்தாலே எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவீங்க. அது எப்படி புக்கு ரீட் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, வரைமுறை இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோஸில் போ பார்ப்பீங்க என்னென்ன சொல்கிறேன். புக்ஸ் வந்து படிங்க. எந்த ஜேர்னல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா, அதாவது சும்மா வந்து சிலர் வந்து கட்டுக்கதைகள் மட்டுமே படிப்பாங்க, அந்த மாதிரி ஐடியா இருக்கவங்களும் வந்து அந்த மாதிரி புக்ஸ் எடுத்து படிங்க. சிலர் ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு நினைப்பீங்க, சிலர் பாலிட்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொன்றையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னா பண்ணணும் அப்படிமோ அது தகுந்த மாதிரி இப்போ ஜேர்னல் செலக்ட் பண்ணி அதில் படிங்க. சப்போஸ் எனக்கு புக்கு இல்லை, வீட்டில் எங்கேயும் இல்லை, இப்போ வெளியே போய் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னா வந்து நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்குது. ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல், அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி புக்ஸ் வேணும், எந்த டாப்பிக்கில் புக்ஸ் வேணும், எந்த ஆத்தர் எழுதியிருக்க புக்ஸ் வேணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி நீங்கள் ஆடியோ புக்ஸ் கேட்கலாம். இல்லை இ புக்ஸ் நிறையா இருக்குது, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து புக்ஸ் படிக்கிறதுல வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதிகமாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். புக்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து படித்ததை ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூனா வந்து என்ன சொல்கிறது, விமர்சனம் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டோ, நான் இன்னைக்கு இது பண்ணேன் இந்த படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த புக்லேருந்து இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அந்த மாதிரி கொண்டு போங்க. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, யார் பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி மேலோ ஃபீமேலோ இது அப்படி இப்படின்னு கிடையாது, நமக்கு யாராக இருந்தாலும் வந்து குக்கிங் லேர்ன் பண்ணுங்கள். வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு சும்மா இருக்கிறதுக்கு சரி, டெய்லி அன்றாட என்ன வேலை இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா சாப்பிட்டாகணும். சாப்பிட்டாகணும் அப்படிங்கும்போது வீட்டில் அம்மா செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் நம்ம கற்றுக்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ண வந்து நமக்கு அதுவே பழகி ஈட்டாக எதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த குக்கிங் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கலாம். எத்தனை நாள் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கலாம். குக்கிங் பழகுங்க. தெரில அப்படின்னா வந்து சொன்ன மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி குக்கிங் கற்றுக்குங்க. எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பு பிகினர்ஸ்க்கு எல்லா கருவுமே இப்போ வந்துருச்சு ஆன்லைனில். நம்ம எதனால் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் உங்களுக்கு தகுந்தது வந்து எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்று லாஸ்ட்டாக என்ன சொல்கிற வரம்பு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாருமே வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது, அதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது என்றைக்குமே வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். இந்த டைம் வந்து அதுக்காக பயன்படுத்துங்க. வீட்டில் இருக்கவங்க கூட பேசுங்க, என்னென்ன அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குங்க, அதாவது அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி போயிட்டுருக்கு, நிறைய விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் டைம் ஒதுக்காதனால சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் போய் உட்காந்து பேசுனீங்கன்னா முடியும். கேம்ஸ் விளையாடுறீங்களா மொபைலில், அது வந்து விட்டுட்டு நீங்கள் நார்மலாக போய் ஆஃப்லைன் கேம்ஸ் மாதிரி இன்டோர் கேம்ஸ் விளையாடுங்க. கார்ட்ஸ் விளையாடுறது, ஸ்னேக் அண்ட் லேட்ரு, அந்த மாதிரி செஸ்ஸு, கேரம் போர்டு, ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி விளையாடுங்க. அப்படி விளையாடும் போது உங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வச்சு பாண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமான டைம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். மூவி பார்க்குறீங்களா, கேம்ஸ் விளையா, எது பண்ணிங்கனாலும் அவங்களோட டுகெதராக சேர்ந்து வேலை செய்யுங்க பாருங்கள். இப்போ எதாவது ஈவன் குக்கிங் பண்ணும்போது கூட எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சோம்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்கும். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டதாகவும் இருக்கும். இப்படி ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக சண்டையும் வராது, வரக்கு வாய்ப்பும் கிடையாது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன, ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறத நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.